எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகும் ஜான்சினாவுக்கு சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்கா இல்லையா, ஜான்சினாவுக்காக விட்டு கொடுத்த வின்ஸ் மெக்மேன் என்ன நடந்துச்சு, சாஷா பேங்க் நயோமி திரும்பவும் WWE ரிட்டர்ன் வர போகிறாங்க, இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ, மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சோட 7th மெம்பர் யார் அப்படின்றத பற்றி டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஷா பேங்க் அண்ட் நயோமி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாஷா பேங்க் அண்ட் நயோமி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் உமன் டேக் டீம் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க WWE வருவாங்களா வரமாட்டாங்களா, WWE அவங்களை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியல் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு மண்டே நைட் ரா நடந்துகிட்டே இருக்கும்போது ஸோ அவங்க நாங்கள் எந்த விதமான மேட்சும் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராவை விட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் WWE ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ண போறாங்க, குறிப்பா சாஷா பேங்க் WWE விட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு பயங்கரமான ரூமர்லாம் போயிட்டு இருந்துச்சு இந்த நேரத்துல. சோ WWE அவங்களே ரிலீஸ் பண்ணலையா, சோ அதே சமயம் WWE க்கும் அவங்களுக்கும் நடந்த அந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீனா சுமூகமா ஒரு பேச்சு வார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்களா அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. சோ அதனால WWE இப்போதைக்கு நயோமி அண்ட் சாஷா பேங்க் ரிலீஸ் பண்ண போறது கிடையாது. சோ கூடிய சீக்கிரம் அவங்க வந்து பாத்தீனா திரும்பவும் WWE க்கே வந்துருவாங்க அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீனா சொல்லப்படுது. சோ அதே சமயம் இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வியூவர்ஷிப் போல அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ குறிப்பாக ஜான்சினாவோட 20th ஆனிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ ஜான்சினா அடுத்தடுத்து மேட்ச் விளையாடுவாரா, ஸோ ஜான்சினா அடுத்ததாக யார் கூட ஸ்டோரி லைன் போவார், ஜான்சினாவோட 20th ஆனிவர்சரி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு போச்சு. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உண்மையிலே இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஜான்சினா எந்த விதமான மேட்ச்லேயும் எந்த விதமான ஸ்டோரி லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் ஆகலை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்ச்லையும் கலந்துக்க மாட்டேன், ஸோ உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுங்களை பற்றி, ஸோ ஃபேன்ஸுங்களுக்கும் அவருக்கு இருக்கிற அந்த பாண்டிங்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு எமோஷ்னலான ஒரு ப்ரொமோ கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனார். ஸோ போனதோட பேக் ஸ்டேஜில் நிறைய விதமான ஒரு சில விஷயங்கள் தியரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பக்கம் செத்ராலன்ஸோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் இதனால பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. பட் இருந்தாலும் இந்த வாரம் ராவோட வியூவர்ஷிப் பெரிய லெவலெல்லாம் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ இந்த வாரம் ராவோட வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 1.95 மில்லியன் வியூவர்ஷிப் கிடச்சிருக்கு. ஸோ போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது அதே சேம் வியூவர்ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ WWE ஜான்சினா வர்றதுனால ஒரு 2 மில்லியனை தாண்டி போகும், ஒரு 2.5 மில்லியன் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க. ஸோ WWE எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஜான்சினாவுக்காக விட்டு கொடுத்த வின்ஸ் மெக்மேன் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான்சினாவோட 20th ஆனிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று நடந்த மண்டே நைட் ராவில் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. ஸோ அதே சமயம் ஆஸ்டின் தியரி செத்ராலன்ஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பல பேரோட பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ இது இல்லாமல் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட 20th ஆனிவர்சரிக்காக ஸோ செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவித்தாங்க. வின்ஸ் மெக்மேன் HHH ஸ்டெஃபனி மெக்மேன்லேருந்து பல லெஜண்ட் ரெஸ்லரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20th ஆனிவர்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஸோ இப்போதைக்கு கரண்ட் AEW ஒர்க் பண்ணுற ஸோ ஒரு 3 ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சினாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிறிஸ் ஜெரிகோ, பிக் ஷோ, டேனியல் பிரையன் அவங்க 3 பேரும் ஜான்சினாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேசி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ஃபேன்ஸுங்க செம்ம ஷாக் ஆகிருக்காங்க. ஸோ AEW ஒர்க் பண்ணுற ஒரு ரெஸ்லரை WWE காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல ஷாக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சினாவை விஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வாலண்டரியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வின்ஸ் மெக்மேன் ஸோ எந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனி அதர் ரெஸ்லிங் கம்பெனி இருக்க ரெஸ்லரை வந்து பார்த்தீங்கன்னா முகத்தையும் ஸோ அவங்கள பற்றியோ வந்து பார்த்தீங்கன்னா WWE பேச மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஜான்சினாவுக்காக வின்ஸ் மெக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இதை அலோவ் பண்ணியிருக்காரு. ஸோ டேனியல் பிராயனாக இருக்கட்டும், பிக் ஷோ, கிறிஸ் ஜெரிகோலாம் ஜான்சினாவை வந்து பார்த்தீங்கன்னா AEW ஒர்க் பண்ணாலும் ஜான்சினாவுக்காக WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இது ஜான்சினாக்காக மட்டும்தான் வின்ஸ் மெக்மேன்
மெக்மேன் பண்ணியிருக்காரு. ஸோ வின்ஸ் மெக்மேன் மற்ற எந்த ரெஸ்லருக்காகவும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ அதே சமயம் ஜான் சீனா நேற்று நடந்த மண்டே நைட் ராவுக்கு ரிட்டர்ன் வந்ததோட ஸோ பல வகையான ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜான் சீனா வந்து இவரு கூட இந்த மேட்ச் விளையாட வர, அவரு கூட அந்த மேட்ச் விளையாட வர அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு. ஜான் சீனா வர்றதுக்கு முன்னாடியே ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆகிற மாதிரி ஒரு போஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாங்க. ஸோ ஜான் சீனா வந்து ஆஸ்டின் தியரியோட ஒரு ஃபியூடு போச்சு. ஸோ அதனால ஆஸ்டின் தியரிக்கும் ஜான் சீனாவுக்கும் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் செத்ராலன்ஸோட ஒரு கான்வர்சேஷன், அதனால சம்மர் ஸ்லாமில் செத்ராலன்ஸுக்கு ஜான் சீனாவுக்கு ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்ல ஒரு ஸ்பாட் காலியாக இருக்கு. ஸோ அதில் ஜான் சீனா கலந்துக்குவார் அப்படின்னு ஒரு ரூமரு. ஸோ இது இல்லாமல் போன வருஷம் சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரிங்ஸோட ஜான் சீனா விளையாண்டிருப்பாரு. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்து ஜான் சீனாவை அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச்ல ஜான் சீனாவை ஆட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஜான் சீனா நான் மேட்ச் எல்லாம் விளையாட வரல, ஸோ நான் உங்களுக்காக தான் வந்தேன், ஃபேன்ஸுங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக ஜான் சீனாவுக்கு ஸ்டோரி லைன் அப்படின்னு பார்த்தா ஆஸ்டின் தியரியோட தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா மேட்ச் விளையாட போகிறது கிடையாது அப்படின்றது தான் உறுதி. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா WWE திரும்பவும் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு குழப்பியிருக்காங்க. ஸோ WWE ஆன் ஃபாக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜான் சீனா இன்டர் கான்டினல் சாம்பியனோட இருக்கிற மாதிரி, ஸோ ஜான் சீனா ஸோ இன்டர் கான்டினல் சாம்பியன் வின் பண்ணி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனானா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரை போட. ஸோ அதுக்கு இப்போ கரண்ட் இன்டர் கான்டினல் சாம்பியனாக இருக்க குத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு நான் தயார்னா ஜான் சீனாவோட மோத ரெடி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா குத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால பல வகையான ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு WWE ஜான் சீனாவுக்காக எந்த விதமான மேட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணல. ஸோ ஃபியூச்சரில் ஆஸ்டின் தியரிக்கும் ஜான் சீனாவுக்கும் ஒரு மேட்ச் வைக்கலாம். ஸோ ஒருவேளை சம்மர் ஸ்லாம் அப்படி இல்லைன்னா சம்மர் ஸ்லாமுக்கு அடுத்து அடுத்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரியில் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா லீட் எடுத்துகிட்டு போயிருக்காங்களே தவிர, ஸோ ஜான் சீனா வச்சு WWE இப்போ வரைக்கும் எந்த விதமான பிளானும் பண்ணல. ஜான் சீனா சம்மர் ஸ்லாமில் மேட்ச் விளையாடுவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அதே சமயம் மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்சில் ஒரு ஸ்பாட் காலியாக இருக்கு. ஸோ அதில் யார் வருவா, அது ஜான் சீனாவா இல்லை ஃபீன் பிரேவ் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி ரூமர் பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இன்னும் ஒரு ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கு. ஸோ அதனால ஸோ வரப்போகிற ஸ்மாக் டவுனில் இதுக்குன்னு ஒரு குவாலிஃபை மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. ஸோ அதில் வின் பண்ணுறவங்க அந்த லேடர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்குவாங்க. இது இல்லாமல் ஒரு ரூமரு. ஸோ WWE வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேடர் மேட்ச் 8 பேர் கொண்ட லேடர் மேட்ச் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் 7 பேர் தான் போட்டிருக்காங்க, இன்னொரு ஆள் சர்ப்ரைஸாக வருவாங்க அப்படின்ற மாதிரி ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டே இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, ஜான் சீனாவுக்கு மேட்ச் இருக்குமா இருக்காதா, மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை யார் வின் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிகிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ நான் சொன்ன இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.